இப்ப கூகுளுக்கு போங்க aanmudhalvan.tnschools.gov.in அப்படிங்கற போர்ட்டல ஓபன் பண்ணுங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழியிலயுமே இந்த போர்ட்டலை நீங்க பார்க்க முடியும் பயன்படுத்த முடியும் உள்ள போன உடனே உங்களுடைய EMIS எண் மற்றும் அதனுடைய பாஸ்வேர்ட் ரெண்டையும் போட்டு உள்ள நுழைங்க அங்க போனதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசுடைய முத்திரை இருக்குலையா அதுக்கு பக்கத்துல பச்சை கலர்ல ஒரு வட்டம் தெரியும் அந்த வட்டத்தை கிளிக் பண்ணீங்கன்னா 1-to-1 அசெஸ்மெண்ட் அப்படினு ஒரு பகுதி வரும் அந்த 1-to-1 அசெஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா முதலாவதாக உங்களுடைய தனிப்பட்ட விவரம் அதாவது பர்சனல் ப்ரொஃபைல் அப்படிங்கறது கேக்கும் அதுல தொலைபேசி எண் அப்படினு கேட்டிருப்பாங்க இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய உங்களுடைய தொலைபேசி எண்ணை அங்கு கட்டாயமாக பதிவு செய்துட்டு நெக்ஸ்ட் அப்படினு கொடுத்துருங்க இங்க அடுத்ததா ஹையர் எஜுகேஷன் இன்ட்ரஸ்ட் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படினு வரும் அதாவது நீங்கள் படிக்க விரும்பும் உயர்கல்வி துறை பாடம் என்னது அப்படினு கேட்டிருப்பாங்க இதுல நீங்க உயர்கல்வி படிக்க விரும்பும் மூணு துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் துறை 1 நான் மிகவும் விரும்பக்கூடிய துறை இதுதான் அப்படினு சொல்றதுக்காக துறை 2 இதையும் நான் விரும்புகிறேன் அப்படினு சொல்றதுக்காக மூன்றாவது துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதே போல அதற்கடுத்தாப்புல நான் இதை விரும்புகிறேன் அப்படினு சொல்ற மாதிரியான மூன்று விருப்ப பாடங்களை இங்க நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் இதை தேர்ந்தெடுக்கும் பொழுது இரண்டு நொடிகள் தீவிரமாக சிந்தித்து யோசனை பண்ணி அதுக்கு அப்புறமா அத வந்து தேர்ந்தெடுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் அப்படினு கொடுத்துருங்க மூன்றாவதாக ஹையர் எஜுகேஷன் இன்ட்ரஸ்ட் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படினு இருக்கும் அதுல நீங்க படிக்க விரும்பக்கூடிய துறைக்கு நுழைவுத் தேர்வுகள் இருக்கும் இல்லையா அதுல எந்தெந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் நீங்க எழுத விரும்புகிறீர்கள் அப்படிங்கறதுலயும் மூன்று ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுக்கலாம் அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க அதுல வந்து மூன்று ஆப்ஷன்ஸ்ல தேர்ந்தெடுக்கலாம் அதே போல அடுத்த கேள்வி அதையும் நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த கேள்வி உயர்கல்வி தொடர்றதுல உங்களுக்கு என்னென்ன சிக்கல் உள்ளதாக கருதுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் மிக மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு அதுல 12ஆம் வகுப்பு முடித்து நான் ஒரு கல்லூரிக்கு போகிறதாக இருந்தால் அப்பொழுது எனக்கு இந்த சிக்கல் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத அங்க குறிப்பிடலாம் அங்கு குறிப்பிடப்படாத காரணம் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதர்ஸ் மற்றவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மற்றவையை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன சிக்கல் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணி அதுல போடணும் 5ஆவது கேள்வியா நீங்க எந்த படிப்பை படிக்க விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை எந்த கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அங்க ஆம் இல்லை அல்லது இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் இதுல எதில் சரி என்று படுகிறதோ அதை நீங்க கிளிக் செய்யலாம் 6ஆவது உயர்கல்வி திட்டங்களில் உங்களுக்கு தெரிந்தவை எவை அப்படின்னு கேட்டிருக்கு பல்வேறு உயர்கல்விக்கான உதவி திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இல்லையா அந்த அறிவிப்புகள்ல உங்களுக்கு தெரிந்த திட்டங்கள் எது நீங்க கேள்விப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரிந்த திட்டங்கள் எது அப்படிங்கறதா கேள்வியுடைய நோக்கம் அந்த ஒரு திட்டங்கள் 7.5 இடஒதுக்கீடு புதுமை பெண் திட்டம் ஒன்றிய அரசின் வித்யாலட்சுமி வங்கி கல்வி கடன் திட்டங்கள் கல்வி கடன் திட்டங்கள் முதல் பட்டதாரிக்கான உதவித்தொகை எஸ்டிஎஸ்சி ஓபிசி சிறுபான்மை சமூகத்திற்கான போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்ல வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட தெரிந்த திட்டங்கள் எது அப்படிங்கறத அங்க நீங்க குறிப்பிடலாம் இங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க கடைசி கேள்வி ஆனால் மிக மிக முக்கியமான கேள்வி காலேஜ் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் அப்படின்னா கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றிதழ்கள் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கிறது என்னவெல்லாம் தேவை அப்படிங்கறதுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இது அதுல உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பட்டியல்ல கொடுக்கப்பட்டிருக்கு இதுல உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்னென்ன சான்றிதழ்கள் இல்லாத சான்றிதழ்கள் எவை அப்படிங்கிற ஆம் இல்லை என்ற ரெண்டு ஆப்ஷனுக்கு நேரா இருக்கக்கூடிய பட்டன்களை கிளிக் பண்ணி அதுல தெரியப்படுத்தணும் இதை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்த பிறகு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் அத்தோடு இந்த படிவத்தை பூர்த்தி செய்கிற பணி என்பது நிறைவடையுது